ஹீரோ நான் செய்ய முடியலையோ அதெல்லாம் வந்து நான் ஹீரோக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் பட்டுக்குட்டி என்ன மாதிரியே இருக்குடா. Which one? This one? Come to mommy. வந்து கரெக்ட்டா ஒரு வயசு என் ஹீரோக்கு. சோ ஐ கம் ஹியர் டு பெட்ஸ் 101 இன் அண்ணா நகர். இங்க அவனை வந்து ஸ்விம்மிங்க்கு ட்ரெயின் பண்ணணும், அவனுக்கு முதல் சர்ப்ரைஸை இங்க ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அண்ட் அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான், தண்ணியில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறான் சத்தியமா எனக்கும் தெரியாது. லெட்ஸ் ஜஸ்ட் பிகின் திஸ். கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை ஹீரோ எங்க ஓடிட்ட ஹீரோ கம் 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 இங்க லெட்ஸ் கோ பயப்படுறான் சார் என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். இங்க பாரு செமையா இருப்ப தண்ணி தண்ணி பிடிச்சிருக்க அவனுக்கு. இட்ஸ் கோயிங் டு பீ ஃபன். ஹாய் எப்படி இருக்கு? சுச்சோ ஏ ஏ ஏ ஏ ஏ நான் செவனே இருந்தானா போய்க்கு இருந்தேன். மாமிசியா மாமிசியா இங்க வா இங்க வா. ஃபர்ஸ்ட் டைம்ல see it's nice. உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். ஏ மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குரு குரு குருன்னு பாருங்க. So this is the first time ஹீரோட லைஃப்ல வந்து அவன் ஸ்விமிங் பண்றான். எனக்கு வந்து ஒரு அம்மாவா கொஞ்சம் பயமா இருக்கு. At the same time அவர் இருக்காருன்ற தைரியம் தான். He's learning swimming. கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் பண்றான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ ஹோப் ஹி லேர்ன்ஸ் டு என்ஜாய் இட். அவனுக்கு வந்து இது பழகிடுச்சுன்னா அவன் என்ஜாய் பண்ணுவான்றதுக்கு தான் அந்த ஹோல் திங். நம்ம முதல் தடவை சின்ன குழந்தைய வந்து ஸ்விம்மிங்கு ட்ரெயின் பண்ணும்போது எப்படி நமக்கு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு எனக்கு. பேபி என்ஜாய் ஹாப்பி பர்த்டே ஹீரோ குட்டி. ஐயோ ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி பண்ணணும், அதான் என் ஆசை. சம் டே ஐ ஷுட் பி வா சொல்லாமல கட்டாம சொல்லாமல பிடிச்சிருக்கு அவனுக்கு. என்ஜாய் பண்றியா நீ? ஊட்டி வந்து குடி பாடுறப்ப மாட்டேன் சொல்ல முடியும். ஹீரோ இஸ் லேர்னிங் டு ஸ்விம். ஓகே 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 பா. ஆஹா நெவர் அகைன். ஸ்விம்மிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. என் பட்டுக்குட்டி என்ன மாதிரியும் இருக்குடா. பட் ஐம் ஷுவர் இனி நான் அடிக்கடி கூப்பிட்டு வந்து பல டாக்ஸோட ஸ்விம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பால் தூக்கி போட்டு கேம்ஸ் விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி வாட்டர் பூல் பார்ட்டிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் ஹில் பி மோர் எக்ஸைட்டட்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் கோஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் ஹூ ஹாவ் அ டாக். கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் நகர் பெட்ஸ் 101 தான் வந்து ஹீரோக்கு முதல் டைம் அவன் லைஃப்பில் வந்து இந்த ஸ்விம்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப டீப்பான பூலும் இல்லைங்கிறதுனால இட் வாஸ் வெரி வெரி ஐடியல் ஒரு சின்ன டாக்கு ஒரு பப்பிக்கு அழைச்சிட்டு வரதுக்கு. பாடி வாசல திறந்த உடனே வர்றான் பாரு என் சிங்க குட்டிம்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து சாரோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானோ அதெல்லாமே இன்றைக்கி அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பட் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக தெரில சார் வந்து கொஞ்சம் லோ லெவல் ஷாப்பிங் பண்ண போகிறாரா ஹை லெவல் ஷாப்பிங் பண்ண போகிறாரான்னு லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. என்னடி குட்டி வேணும் உனக்கு? இது வேணும் இது வேணுமா? சரி ஓகே. இது நான் காசெல்லாம் படிக்க போகிறேன். முதல்ல 150 கிராம் லிவர் ஹாட்டாக் பார் இதான் வந்து ஃபர்ஸ்ட் செலெக்ஷன். 180 ரூபாய் ஓகே டு ஸ்டார்ட் வித். 180 ரூபாய். வாட்ஸ் தி நெக்ஸ்ட் பிக்? என்ன வேணும்? இது வேணுமா? இந்த மாதிரி சீப்பா விஷயம்லாம் வாங்கணும்னா ஏய் சீப்பா 210 ரூபாப்பா வேணுமா? இது கண்டிப்பா சரி ஓகே ஓகே ஓகே. எங்க நெக்ஸ்ட்? தோ தோ இங்க அடுத்தது இது வந்தாச்சு. ஆ எல்லாம் சாப்பாடு தான். சால்மன் ஃப்ளேவர் கிரீமி ட்ரீட்ஸ். ஏய் பாக்கெட்லாம் சாப்பிடக்கூடாது. பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் திறந்து சாப்பிடணும். பாக்கெட் ஏன் சாப்பிட ட்ரை பண்ணுற? 360 ரூபா. அதாவது விலை ஜாஸ்தியாகினே இருக்கு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாருங்க. வேற நினச்சேன் இதில் எப்படி இது வரைக்கும் வந்து கண் பார்வை எட்டலன்னு நினச்சேன். டாக் சூஸ் அதாவது எப்போ பார்த்தாலும் கடிச்சுனே இருக்கணும் இல்லையா? இது எவ்வளவு? 270. ஓகே முடிஞ்சுது. வேற போதுமா? ஹீரோ கம்யா Come to mommy. ஏ நாய உள்ள போட்டு கூட்டி போறதுக்கு ஏதாவது சைஸ் வச்சிருக்கீங்களா? இட்ஸ் a dog bag apparently. ஒரு புது கண்டுபிடிப்பு. இங்க பில்லிங்க்கு யாரும் இல்லையா? ஏய் எக்ஸ்கியூஸ் மீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பில் பண்ண வந்தா நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ வெல்ல வா.
பாத்தீங்களா பில்லு போடலாம் நீங்க வந்தா என்ன அட்டகாசம் ரகல தாங்கல ஹீரோ வா 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 இவர் பிடிச்ச விஷயம்லாம் நம்ம பண்ணிட்டோம் பட் தலைவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அது இப்ப நான் வாங்க போறேன் எப்படி ரியாக்ட் பண்றான் மட்டும் பாருங்க வா 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 வேணுமா ஜம்ப் சரி 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 இது ரெண்டு மேலயும் பயங்கர ஆர்வம் இருக்கிறதுனால நான் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல ரெண்டுமே காஸ்ட்லின்றதுனால ஒண்ணுதான் வந்து கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகும் இது ரெண்டையும் தூக்கி போட்டு சாருக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ரெடி ஃபார் தி கேம் ஹீரோ கோ சோ இதுதான் வந்து தேர்வான டாய் இதுதான் வந்து சாருக்கு வாங்கி கொடுக்க போறேன் வாங்கி கொடுக்கறேன் வாங்கி கொடுக்கறேன் ஓகே நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோலி உண்டுனு போயிரது ஐ கான்ட் பை டூ திங்ஸ் ஃபார் யூ இல்லடா அடி வாங்க போற நீ என்கிட்ட நான் ஒரு விஷயம் தானே பிராமிஸ் பண்ணேன் இது ரெண்டுல எது வேணும் which one this one ஓகே நான் அப்ப இது வேண்டாம் இல்ல இது மட்டும் நான் கொடுக்கறேன் சரியா இங்க ஷாப்பிங்ங்கற பேர்ல ஒரு அலப்பறைய பண்ணிட்டான் இடமே வந்து நாஸ்தியா இருக்கு அந்த லெவலுக்கு பட்ஜெட் எகிற வச்சிட்டாரு சார் சோ சஞ்சு ஹாஸ்பிடல் பாலவாக்கம் நியூலி லான்ச்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து இட்ஸ் வெரி நைஸ் ஆம்பியன்ஸ் இஸ் குட் ஸ்பேஷியஸா இருக்கு ஏர் கண்டிஷன்ட் அண்ட் ஐ ரியலி லைக் தட் ஷாப் அதுல வந்து லிட்ரலி ஒரு பெட்க்கு தேவையான எல்லா விஷயமும் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீட் இருக்கு உங்களோட பெட்டுக்கு அப்படின்னு சொன்னா ஐம் ஷோர் யூ கேன் விசிட் தி பிளேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2020 லாக்டவுனில் என்னோட 9 வயசு மைலோ ஜெர்மன் ஷெப்பர்ட் அவனை வந்து நான் எதிர்பாராத விதமாக இழந்தேன் என்னதாக இருந்தாலும் அது ஒரு நாய் நம்ம வந்து மனுஷங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம்ல ஆனால் எனக்கு என் ஹெட்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் குழந்தை தான் குழந்தையே தான் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஹீரோ பார்க்கும்போதுலாம் எனக்கு மைலோ ஞாபகம் வரும் அண்ட் மைலோக்கு நான் என்னலாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் வந்து நான் ஹீரோக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்படி ஒவ்வொரு பர்த்டேயும் ஹீரோக்கு நான் பண்ண முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரில பட் என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டே இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் வெல்கம் டு ஹீரோஸ் பர்த்டே பார்ட்டி I love this space. இது தான் வந்து நான் ஹீரோக்காக கியூரேட் பண்ணது இது மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் முதல்ல இது வந்து வர கெஸ்ட்லாம் சும்மா ஃபோட்டோ எடுக்கும்பொழுது இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டு ஃபேன்சியாக வந்து ஹோல்ட் பண்ணி சொல்லலாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஹோப்ஃபுல்லி ஹீரோக்கு மாட்டி விடலாம் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கேன் அவன் தாங்குவானான்னு தெரில இது வந்து அழகாக போன் ஷேப்பில் க்ரியேட் பண்ண ஒரு கார்டு அகேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லாயிருக்கா இது எதுக்கு தெரியுமா வரவங்கெல்லாம் கெஸ்ட்லாம் வந்து மெமரிஸ் எழுதிட்டு போகிறதுக்கு அப்புறம் நான் இப்போ போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி வர எல்லாருக்கும் நான் இது ஒன்று கொடுப்பேன் ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ஹீரோட பேர் வித் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கரேஷன் செட்டப் லாட்ஸ் ஆஃப் பலூன்ஸ் இந்த இடத்துல வந்து டபுள்யூ மாத்திரம் தான் நான் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன் அங்கே ஸ்டிக் த ரெஸ்ட் லுக்ஸ் க்யூட் நோ வூஃப் இது எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற அத்தனை பொருளும் இந்த ஒரு டப்பாக்குள்ளே இருக்குங்க அதுதான் வந்து பார்ட்டி டப்பா உங்களுக்கு ஒரு பார்ட்டி பண்ணணும் அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் எனக்கும் செஞ்சாங்க அதை எடுத்து இப்படி பண்ணது தான் என்னோடய வேலை ஸோ திஸ் இஸ் மை தேங்க்யூ கிஃப்ட் ஃபார் ஆல் த கெஸ்ட் இதில் வந்து நான் மெசேஜ்லாம் கூட வந்து வச்சுருக்கேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை பாசம் பார்ட்டி வூஃப் ஹீரோ அப்படின்னு போட்டு திஸ் இஸ் கோன் டு கோ டு ஆல் மை கெஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அப்புறம் சொல்கிறேன் ஓகே ஸோ எஸ் யூவ் சீன் த பலூன்ஸ் யூவ் சீன் த ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் அந்த ஏரியா வந்து கேக்லாம் செட் பண்ணுறதுக்கு பட் வர கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேங்க்யூ கிஃப்ட்லாம் கொடுக்கணும்ல அதுக்கு கவர்ஸ்லாம் ரெடி பட் எங்கே போடுறது ஐ திங்க் தட்ஸ் அ குட் பிளேஸ் இந்த இடம் ஓகே இல்லை அப்போ டேபிள் போட்டு இதை கவர் பண்ணிடலாமா கொஞ்சம் ப்ரெசன்டபிள் ஆக்கிறதுக்கு
This cover is first of all beautiful, nicely done. Mudrarika Gift Solutions, thank you so much. Romba cute a vandu nama hero ku hero ve vandu ella naayaku personally thank you pandra maadhiri oru message la pote ivlo sweet a vandu cover la enak avanga da vandu kuduthirukanga. But cover ku la podra vishayathiyum na ungalku solli avanum. Idhu da vandu nama hero ku na daily kudupen. Treats a Oscar Daisy abdingra brand. நம்ம ஹீரோட வேலை வேலை சாப்பாடும் வந்து அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. அவர் தான் வந்து இந்த ஹீரோக்கு தேங்க்யூ கிஃப்ட் ஸ்நாக்ஸும் வந்து மற்ற நாயங்களும் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாமே ஓகே. இப்போ வந்து கெஸ்ட்லாம் வர டைம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு ரெடியாக போகிறேன். அதனால் ரெடி ஆகிட்டு வேற ஒரு ஃபார்மில் நான் உங்களை ஹீரோவோட சேர்ந்து மீட் பண்ணுறேன். Okay, so this is my outfit for நம்ம ஹீரோவோட ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன் அண்ட் நம்மளோட ரியல் ஹீரோவை ஒரு ஹீரோயிசமோட நம்ம வந்து இப்போ கூப்பிட்டு வரலாமா? ஹீரோ நினைச்சேன் happy, he's having fun, and that's exactly what I wanted. Inika on birthday inika on happy a irukno avanu pidicha ella vishayathai na seyano appdi nenachen. Gamagamana bayangara smell varudhe nei idli sambar la irundhu vandu nei idli podi idli you know spice idli poond idli indha maadhiri varieties la plus adula irukkuradhu vandu actually coffee kesari. இதெல்லாம் வந்து வர எல்லா கெஸ்ட்க்கும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை நெய் இட்லி சாம்பார். கான்ட் வெயிட் டு ட்ரை இட். கேக் கட் பண்ணதுக்கப்புறம் முதல் வேலையாக இதை அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் திவ்யா. கைஸ் சே ஹாய். சோ க்யூட். வேர் ஒன் வாட் எவர் யூ லைக். ஸோ எல்லாமே பக்கவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோக்கான கேக் ரெடி ஆகுது. This is the beautiful gorgeous cake from Butters and Sugars. இது வந்து ஒரு dog friendly, pet friendly cake. பட் இதுக்குள்ள என்னலாம் இருக்கு, ஏன் வந்து இது pet friendly cake அப்படின்னு பார்த்தீங்கன்னா baked potato, pumpkin, அதுக்கப்புறம் கேரட், பீனட் பட்டர், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்பெஷலாக பயங்கர ரிச்சாக சூப்பராக சுகர்லாம் போடாமல் அதுக்கு பதிலாக ஹனிலாம் யூஸ் பண்ணி செம்மையாக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. ஹீரோ குட்டி, இது உனக்கு தான், இது உனக்கு தான்டா செல்லம். கம் 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 ஹீரோ ஹீரோ இங்கம்மா இங்க பார், கம் கம் திஸ் வே. அப்படி வர கூடாதுடா செல்ல. நோ 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 வெயிட் 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 ப்ளீஸ் டா செல்ல. நோ செல்ல, என் கேக் கலஞ்சி பக்கி பண்டரம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹீரோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு ஒரு வாய் குடுப்பியா? ஹாப்பி பர்த்டே ஹீரோ, ஹாப்பி பர்த்டே ஹீரோ. ஏ பைத்தியம் பார், எப்படி சாப்பிடுதுன்ட்டு. This is for you, for your one kutti one. Chichi, this is my thank you thing. Thank you so much, thanks for coming. So sweet of you. Thank you Pattachellam.